வெல்கம் டு தமிழக சமையல். வெல்கம் டு தமிழக சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இனிப்பு தோசை, அதுவும் கோதுமை வச்சு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழக சமையல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் தேவன் பார்த்தலாம். ஒரு கப் கோதுமை மாவு, நான் இந்த கப்பு அளவில் ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. துருவுனை தேங்காய், ஏலக்காய் பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்ணா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லை லைட் ஸ்வீட்டாக இருக்கும்னா நீங்கள் தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வெள்ள வேணுமோ எடுத்துக்கோங்க. மாவை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த ஸ்பூன் அளவில் நாங்கள் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். ஏன் சால்ட்டு சேர்க்கலன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். அதனால் சால்ட்டு சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் வெள்ளத்தை சேர்த்துட்டு அதை வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிடுங்க. இப்போ வெள்ளத்தை கரைச்சாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கோதுமை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கோதுமாவை அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ கோதுமாவை போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிருங்க. இந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா நைஸாக கரைச்சிருங்க. இப்போ மாவை சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சாச்சு. இப்போ அது கூட துரி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவோட நல்லா நைஸாக கரைச்சிருங்க. கோதுமை மாவு வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு வராது. நல்லா திக்காக மாவு இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வரும். அவ்வளோதான், நம்ம தோசை மாவை கரைச்சாச்சு. இந்த இனிப்பு தோசை செய்கிறதுக்கு நம்ம எப்படி மாவை தோசை ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெள்ளமும் கோதுமை மாவெல்லாம் நல்லா ஊறும். இந்த கோதுமை மாவு அப்பம் டேஸ்ட்லேயே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம். ஊற்றி பார்த்துடலாம். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்ட்டு. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான இனிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே அப்பம் டேஸ்ட்டாக இருக்கும், சாம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழக சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.